கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமா கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று தரும். வணக்கம் அனைவருக்கும், காலை வணக்கம். என் பெயர் சாய் பவித். நான் 2வது வகுப்பு படிக்கிறேன், கார்டன் கோட் கம்மி ஸ்கூல், சிபிஎஸ்சி. இப்போ வந்து நேரம்பும் வெள்ளப்புறாவும் கதை சொல்ல போகிறேன். ஒரு நாள் எறும்புக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்துச்சு. ராத்திரிக்கிட்டு போவோம், தண்ணி குடிக்க போகணும்னு சொல்லிட்டு கால் தவறி கீழே விழுந்துட்டான். காப்பாற்றுக்காக காப்பாற்றுன்னு சத்தம் கேட்டு ஒரு வெள்ளப்புறாவுக்கு கேட்டு ஒரு வெள்ளப்புறா வந்து மரத்தில் இருந்ததுனால ஒரு இலையை எடுத்து அந்த எறும்புக்கிட்ட போட்டான். அந்த ஜாக்கிரதை ஏறிக்கணும்னு அந்த புறா சொன்னாங்க. அதே மாதிரி அந்த இரமும் செஞ்சாங்க. அந்த இரம் அடுத்த பத்திரமா வந்து கரையில சேர்ந்துட்டான். அந்த வெள்ளப்புறாவை வேட்டையாட வேட்டைக்காரன் வந்த வேட்டையாட போகும்போதுல நச்சுன்னு ஒரு அந்த எறும்பு வந்து அதை விட்டு காலில் கடிச்சிட்டாங்க. அப்போ வந்து அந்த சத்தம் கேட்டு அந்த வெள்ளப்புறா வந்து வெறும் சுத்தமான மாதிரி விடும். அடுத்தது நன்றேன்னு அந்த வெள்ளப்புறாவும் அந்த எறும்பும் மாற்றி சொன்னாங்க. அவங்கெல்லாம் நண்பர்கள் ஆகிட்டாங்க. இதில் உங்களுக்கு என்ன புரியுது? நீங்கள் நன்மையாக இருந்தால் மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்கள்.